நான் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. தங்க பிரசனம் அம்மா, நம் வழக்கமாக பார்ப்போம் இல்லைம்மா, அந்த பூசாரி அந்த சாமி என்ன சொன்னார் தெரியுமாம்மா, நீ சீக்கிரமாகவே குணமாயிடுவீங்கன்னு சொன்னார்ம்மா. எனக்கு அது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுமா. நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நடந்தால் பெருக்கும் இல்லைம்மா. அது மட்டும் இல்லைம்மா, பக்கத்து வீட்டு அண்ணா பாலண்ணா இருக்கார் இல்லையம்மா, அவர் எனக்கும் அவருக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரம்மா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம் கஷ்டம்லாம் போயிடும்லம்மா. அப்புறம் நாங்கள் மூணு வேலையும் சாப்பிடலாம் இல்லைம்மா. அப்போ நம்மளுக்கு பசிக்காது இல்லைம்மா, மூணு வேலையும் சாப்பிட்டா. நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் பேசிட்டே மாட்டேன்றீங்க, தூங்கிட்டீங்களாம்மா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, அம்மா பேசுங்கம்மா, எனக்கு உண்மையிலே பயமா இருக்குமா, அம்மா பேசுங்கம்மா, அம்மா அம்மா என்ன பாருங்கம்மா, அம்மா எனக்கு பயமா இருக்குமா, என்ன ரெண்டு போயிடாதீங்கம்மா, உங்களை விட்டா இருக்க யாரும் இல்லைம்மா, என்ன பாருங்கம்மா உங்களை விட்டா இருக்க அம்மா. அம்மா தெரியுங்கம்மா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, இந்த மாதிரி வீட்டுலாம் அம்மா தான் அம்மா பார்க்குறாங்க, நீ போயிட்டேன் எப்படிமா வாங்குவேன், எந்திரிக்குமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நீ இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேம்மா, எனக்கு சமைக்க கூட தெரியாதுப்பா, இனி இல்லைன்னா இருக்கு யாருமா சோறு ஊட்டுவேன், யாருமா எல்லாமே பண்ணுவான், எந்திரிமா நான் இனிமே வருத்தப்பு கூட பண்ண மாட்டேம்மா, எனக்கு எல்லாமே நீதாம்மா, நீ இல்லைன்னா எங்கேம்மா போவேன், எந்திரிக்குமா அம்மா தாய் தந்தையின் அருமைகள் தெரியாதவர்களுக்காக ஒரு தாயின் அருமை என்னவென்று ஒரு தாயை இழந்தவரிடம் போய் கேட்டுப்பார், ஒரு தாயின் அருமை புரியும். ஒரு தந்தையின் அருமை என்னவென்று ஒரு தந்தையை இழந்தவரிடம் போய் கேட்டுப்பார், ஒரு தந்தையின் அருமை என்னவென்று புரியும். இவர்கள் இறந்த பின்னே இவர்களுக்கு கோயில்கள் கட்டுவதும் வருடக்கணக்கில் கண்ணீர் விடுவதும் பயனில்லை. இவர்கள் வாழும்போதே நம் இதயம் என்னும் கோயிலில் வாழ வைப்போம் கடவுள்களாக.